ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரீஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, அதை மொதல் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ யூத் இன் இந்த ஃப்ரீஸோட எபிசோட் 7-8 பார்க்கலாம். போன எபிசோட் லாஸ்ட்டில் வந்து சியாங் வந்து இந்த ஊரை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போவான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து வீட்டை காமிக்கிறாங்க. அப்போ அக்கா ரூமில் வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அதனால் வந்து அக்கா வந்து ஃபோனை எடுத்து பார்த்துட்டு கட் பண்ணிட்டு ஏஞ்சி உட்காருவாங்க. அப்போ ஏஞ்சி உட்காந்து அதுக்கப்புறம் சியா சியா நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சவுக்கி நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பூனைக்குட்டியும் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும், ரெண்டு பேருமே வந்து வெளியே போயிட்டாங்க. சியா வந்து வீட்டை விட்டே போயிட்டான், சவுக்கி வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துட்டுருப்பாங்க. அப்போ வந்து வாய்ஸ் ரெக்கார்டு எடுத்து வச்சுட்டு பேசுவாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வந்து அனுப்பி விடுவாங்க. அம்மா அப்பா இந்த மாதிரி தம்பி வந்து வீட்டை விட்டு போயிட்டான், என் கூட இந்த சவுக்கியே வந்து இப்போ இல்லை, அதனால வந்து வாழவே பிடிக்கல, என்னமோ வீடு அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சியாவோட அக்கா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அதே வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட அம்மாவும் அப்பாவும் பக்கத்தில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. சரி நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்கப்போ சவுக்கி இருக்கிற இடத்துல வந்து ஒரு சாப்பாடை வச்சுட்டு சவுக்கி எப்படி வந்துடும் அப்படின்னு நம்பிக்கிட்டு வந்து அவங்க சாப்பாடை வச்சுட்டு திரும்பி பார்த்துட்டு அவங்க பாட்டி கிளம்பி வேலைக்கு போய்கிட்டே இருப்பாங்க. சியாவோட அக்கா வந்து வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் வந்து சியாங் அங்கேருந்து ஒளிஞ்சிருந்து அக்கா போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அவன் பாட்டி வீட்டுக்குள்ளே வந்து வருவான். வந்து பார்த்தா அவங்க வந்து சவுக்கிக்கான இடத்துல வந்து சாப்பாடு வச்சிருக்கிறத பார்த்துட்டு அவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான். பரவாயில்ல அக்கா, நான் போனதுக்கு அப்புறம் கூட நான் திரும்பி வருவேன்ற ஒரு நம்பிக்கையில வந்து அவங்க சாப்பாடு வச்சுட்டு போயிருக்காங்க, இதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சியாங் வந்து வீட்டுக்குள்ள போய் அவன் சோபால உட்காருவான். அப்போ சோபால உட்காந்துட்டு இருக்கப்ப சொல்லுவான், இந்த மாதிரி என் சோபாவை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், இனிமே வந்து நான் இங்கேயே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோபாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இனிமே சியா கூட இருக்க மாட்டான், சியா கூட இந்த சோபாக்காக ஃபைட் பண்ண மாட்டான், இனிமே என் கூட ஃபைட் பண்ண கூட யாரும் கிடையாது, எனக்கு தான் இனிமே இந்த சோபா சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சியாங் வந்து யோசிச்சுட்டே வந்து ரூமை பார்ப்பான். அப்போ சரி நம்ம போய் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போனோன்னே வந்து கட்டிலில் வந்து உட்காருவான். நல்லா இருக்குல்ல இந்த மெத்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடு பொறுமையாக வந்து சியா எப்படி தூங்கினானோ ஃபர்ஸ்ட் டைமு அதே மாதிரி இவனும் படுத்து காமிச்சு சியா வந்து தூங்கலாம்னு சொல்லிட்டு அந்த தலவாணியை வந்து கட்டி பிடிப்பான். அப்போ வந்து என்னமோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்ப்பான். எடுத்து பார்க்குறப்ப அவங்க அக்கா வந்து பேசினது வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கும், இது என்னதுன்னு சொல்லிட்டு அதை ஆன் பண்ணி பார்ப்பான். அப்போ அவங்க சியாவோட அக்கா வந்து சொல்லியிருப்பாங்களே இந்த மாதிரி வந்து நான் சியாவையும் வந்து சவுக்கியும் வந்து மிஸ் பண்ணுறேன், அவங்க இல்லாதனால இந்த வீடே வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது, எனக்கு வந்து இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசினதை வந்து சியாங் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அதனால் வந்து ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் பாடு வேக வேகமாக ஓடி போயிட்டு இருப்பான் வெளியே போய். அப்போ வெளியே ஓடிக்கிட்டு இருக்கப்ப சென்சன் வந்து அவனை வந்து சியாங்கை பிடிச்சி வச்சுட்டு நம்ம இந்த இன்றைக்கி வந்து ஊருக்கு போகிறோம்ல, அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் பேக் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன், இன்னும் ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சியாங்கை வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ சியாங் சொல்லுவான், இல்லை இல்லை நான் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வந்து ஒரு இடத்துக்கு வெளியே போகணும் அவசரமாக அப்படின்னு சொல்லிட்டு சியாங் வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்போ சென்சன் சொல்லுவான், இல்லை நீ எங்கே போகிற, என்னை விட்டுட்டு நீ எங்கே வெளியே போகணும்னு நினைக்கிற, யாரை பார்க்க போகிற அப்படின்னு வந்து ரொம்ப அதட்டி கேட்டுகிட்டு இருப்பான். அப்போ சியாங் சொல்லுவான், இல்லை இல்லை நான் வந்து எதாக இருந்தாலும் நான் பொறுமையாக வந்து சொல்கிறேன், நீ வந்து இங்கே இரு, நான் போய் தேடிட்டு வந்துடுறேன், ஒருத்தரை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சியாங் வந்து சென்சன்கிட்ட சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து அங்கேருந்து ஓடி போயிட்டு இருப்பான். சென்சன்னா அப்படி அவன் யாரை பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். இங்கே சியா வந்து சவுக்கி எனக்கு பசிக்குது சாப்பாடு இருந்தால் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக உட்காந்து யோசிக்கிட்டே வந்து சவுக்கியே கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ சியாங் வந்து சியாவை வந்து எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிரும், அப்போ வந்து சியாவை வந்து எழுப்பி விடுவான். சியா வந்து சியாங்க பார்த்தோன்னே நீ இன்னும் ஊருக்கு போலையா, நீ ஊருக்கு போகிறேன்னு தானே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், இன்னும் போலையா அப்படின்னு சொல்லிட்டு சியா வந்து கேட்பான். அதுக்கு வந்து சியாங் சொல்லுவான், இல்லை இல்லை நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல் இதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு சியா கிட்ட வந்து கொடுப்பான். இவனும் வந்து ஃபஸ்ட்டு நீ உட்காரு அப்படின்னு சொல்லுவோம். இவன் வந்து பக்கத்தில் உட்காந்ததுக்கப்புறம் ஏன் நீ வந்து ஊருக்கு போகாமல் இங்கே இருக்க, என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சியா வந்து ரொம்ப பயமாக கேட்டுகிட்டு இருப்பான். அப்போ சியாங் சொல்லுவான், இல்லை இல்லை நீ ஃபஸ்ட்டு இதை நீ இந்த வாய்ஸ் ரெக்கார்டை வந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு சியா கிட்ட வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பான். இவனும் வந்து சியாங் கிட்ட இருக்க வாய்ஸ் ரெக்கார்டை வாங்கி பார்த்துட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சியா வந்து கேட்டுகிட்டு இருப்பான். அப்போ சியாங் சொல்லுவான், இல்லை நீ இதை வந்து ப்ளே பண்ணி பாரு அப்படின்னோடனே இவனும் வந்து சியா வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அப்போ அவங்க அக்கா சொன்னதை வந்து அதில் ஓடிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி தம்பியும் சவுக்கியும் வந்து ரெண்டு பேருமே வெளியே போயிட்டாங்க, அவங்க ரெண்டு பேருமே இல்லாதனால எனக்கு இந்த வீட்டில் வந்து நான் ரொம்ப தனிமையாக இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு வந்து இங்கே வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினது எல்லாத்தையுமே வந்து சியா வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ சியாங்கை பார்த்துட்டு அக்கா ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா, அவள் வந்து அவள் நான் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான்ல நான் நினச்சேன், ஆனால் இப்போ வந்து அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு வந்து சியா வந்து சியாங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து சென்சன் வந்து சியாங்கே ஃபாலோ பண்ணிட்டு வந்து சியா இருக்கிற இடத்த பார்த்துட்டு இந்த பொடி பையனுக்காக என்னையவே விட்டுட்டு இவ்வளோ தூரம் நீ வந்து அந்த பொடி பையனை தேடிக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சியாங்கை பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ சியாவை பார்த்துட்டு ரொம்ப கோபமாயிட்டு இந்த பொடி பையனை நான் வந்து சும்மாவே விட மாட்டேன், எப்போ பார்த்தாலும் என் சியாங்கை வந்து அவங்க கூட கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சென்சன் வந்து ரொம்ப
கோவமாக சொல்லிகிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹோட்டலில் காமிச்சிட்டு இருப்பாங்க, எப்பயுமே சென்சனும் சியாங்கும் மீட் பண்ணுற இடம், அதனால் வந்து சென்சன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சியாங் வந்து அங்கிட்டு இங்கிட்டு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அங்கே வேலை செய்கிறவங்க வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அப்போ சியாங் வந்து கேட்பான், எப்பயுமே என் கூட வந்து ஒருத்தர் வருவார்ல பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, என் ஃப்ரெண்டை நீங்கள் பார்த்தீங்களா அவர் இன்றைக்கி வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கப்போ அந்த வெயிட்டர் சொல்லுவார், யார் அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கவரா, இல்லைப்பா அவர் வந்து இன்றைக்கி வரவே இல்லை, நீ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டர் வந்து சியாங்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. சியாங்கும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போக சொல்லிட்டு இவன் வந்து யோசிச்சிகிட்டே இருப்பான், ஏன் இவன் வரவே இல்லை, நம்ம இங்கே மீட் பண்ணணும்னு சொன்னோமே அதுக்கப்புறமா அவன் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சியாங் வந்து யோசிச்சிகிட்டே இருக்கப்போ திடீர்னு அவனுக்கு ஞாபகம் வரும், ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் வந்து ரோட்டில் யாருமே இல்லாத பிளேஸில் வந்து சியா வந்து எங்கே போகிறதுனே தெரியாமல் அவன் பாட்டு நடந்து வந்துக்கிட்டே இருப்பான். அப்போ அவனுக்கு பின்னாடி வந்து யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கும், இது தெரியாமல் சியா வந்து நடந்து போய்கிட்டே இருப்பான். அப்போ வந்து சியாவை பின்னாடி ஃபாலோ பண்ணவங்க வந்து சியாவை தாக்கலான்னு சொல்லிட்டு கை வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் வந்து சியாங் வந்து அந்த ஆளை வந்து பிடிச்சிருவாங்க, அது வேறு யாரும் இல்லை சென்சன் தான், சியா மேலே இருக்க கோபத்தில் வந்து அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு அவனை வந்து போய் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவான். அப்போ சியாங் வந்து தடுத்துட்டு நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு வந்து சியாங் கேட்குறப்ப சென்சன் சொல்லுவான், என்னை விடு, நீ என் கூட வராததுக்கு காரணம் இவன் தான், இவன் இல்லைனா இப்போ வந்து நீ என் கூட வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சென்சன் வந்து ரொம்ப கோபமாக கத்திட்டு இருப்பான். அப்போ சியாங் வந்து அவனை அடித்து தாங்கிட்டு தள்ளி விட்டுருவான். அப்போ சென்சன் சொல்லுவான், ஓ இவனுக்காக வந்து என்னையவே நீ அடிக்கணும்னு நினச்சிட்டியா அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ சியாங் வந்து இல்லை நான் வந்து சொல்கிறத நீ வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சியாங் வந்து அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை எதுவுமே கேட்காம சென்சன் வந்து சியாங்கை வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க மாற்றி மாற்றி. அப்போ சியா தான் பக்கத்தில் இருந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடாமல் இருக்கிறதுக்காக தடுத்துக்கிட்டு இருப்பான். தடுத்ததுன்னு சொல்லுவான், இவன் வந்து ஏன் பூனை, நீ வந்து இவனை வந்து அடிக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு வந்து சியா வந்து ரொம்ப கோபமாக கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ சென்சன் சொல்லுவான், சென்சன் வந்து சியாங்கை பார்த்து கேட்பான், அப்போ நீ என் கூட வராததுக்கு காரணம் இவன் தானா அப்படின்னு கேட்குறப்ப அப்போ வந்து சியாங் சொல்லுவான், இல்லை இவன் கூட காரணம் இல்லை, எனக்கு வந்து இங்கே இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, நீ வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சியாங் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ சென்சன் வந்து ரொம்ப கோபமாக கத்திக்கிட்டு, இவனுக்காக தான் நீங்கள் இருக்கேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து உன்னை வந்து கம்பல் பண்ணியிருக்கவே மாட்டேன், ஆனால் வந்து நீ வந்து என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ சியாங் சொல்லுவான், இல்லை நீ வந்து புரிஞ்சுக்கோ, நான் வந்து இங்கே இருக்கணும் தான் நான் முடிவு பண்ணேன், இவனுக்காகலாம் ஒன்று நான் இருக்கலை, அவங்களுக்காகவும் நான் இருக்கலை, நான் வந்து இங்கே இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னு வந்து சியாங் வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்போ சென்சன் சொல்லுவான், ஓ நீ இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டியா, சரி நாளைக்கு வரைக்கும் தான் உனக்கு டைம், நீ வந்து நாளைக்கு என் கூட வரேன்னா நீ என் கூட என் பின்னாடியே வா, அப்படி நீ வரலன்னா நீ வந்து இங்கே இருந்துக்கோ, நான் வந்து உன்னை எதுவுமே டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், நாளைக்கு நான் வந்து உனக்காக அங்கே வெயிட் பண்ணுவேன், நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சென்சன் வந்து சியாங்கை பார்த்து சொல்லிவிட்டு அவன் பாட்டு வேக வேகமாக போயிட்டு இருப்பான். சியாங்கும் வந்து என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவன் பாட்டு நின்றுக்கிட்டே இருப்பான். சியா வந்து சியாங்கை பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது, நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு வந்து கேட்டுகிட்டு இருப்பான். இங்கே இவன் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருப்பான். கொஞ்சம் நேரம் கழிச்சு சியாங்கும் சென்சனும் எப்போயும் மீட் பண்ணி பேசுகிற இடத்துக்கு வந்து சியாவை வந்து கூட்டிகிட்டு வருவான். அப்போ வந்து சியாங் சொல்லுவான், இங்கே வந்து பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லுவோம். சியாவும் வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பான். அப்போ வந்து கேட்பான், ஏன் எதனால உங்கள் ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சு என்னாலையா அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ சியாங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துட்டு இருப்பான். நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டதுக்கு காரணமே நான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சியா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ சியாங் சொல்லுவான், இல்லை இல்லை நீ வந்து அதுக்கெல்லாம் காரணம் இல்லை, நீ வந்து சும்மா போன் மேலே ப்ளேம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சியாங் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ சியாங் சொல்லுவான், நான் இங்கே இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் வந்து சென்சன் வந்து அவன் பூமிக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கனவு கண்டுகிட்டு இருந்தான். சரி அவனுக்காக நம்ம போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் வந்து இடையில வந்து நீ வந்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து இன்னும் இங்கே கொஞ்ச நாள் வாழணும், எனக்கு வந்து வாழணும்னு ஆசையாக இருக்குது, பூமியில் வந்து வாழணும்னு, அதனால தான் வந்து நான் இங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணேன், இதுக்கு வந்து நீ காரணம் கிடையாது, நான் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம்னு வந்து சியாங் வந்து சியாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் வந்து ஏர்போர்ட்டை காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏர்போர்ட்டில் வந்து எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க பிளெயினுக்காக. அப்போ வந்து சியா வந்து சொல்லுவான், நான் போனதுக்கப்புறம் வந்து எங்கள் அக்காவை வந்து நீ நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சியாங் கிட்ட வந்து சியா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ சியாங் சொல்லுவான், நீ போகிறத வந்து கொஞ்சம் தள்ளி போடக்கூடாதா, கொஞ்ச நாள் உங்கள் அக்கா கூட இருந்து அவங்கள வந்து சந்தோஷமாக வச்சுட்டு அவங்கள்ட்ட சம்மதிச்சுட்டு நீ போகலாம்ல அப்படின்னு வந்து சியாங் கேட்டுகிட்டு இருப்பான். அப்போ சியா சொல்லுவான், இல்லை இல்லை சார் வந்து இதுதான் வந்து இப்போ டேட்டுன்னு சொல்லிட்டாங்க, நான் இந்த டேட்டுக்குள்ளே போகலன்னா என்னை வந்து ஃபெயில் ஆக்கி விட்ருவாங்க, நான் வந்து பாஸ் பண்ணவே முடியாது, அதனால தான் வந்து நான் போகிறேன் அப்படின்னு வந்து சியா வந்து சியாங் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சியாங்கும் வந்து சரி நீ வந்து போயிட்டு வா, நான் வந்து உங்கள் அக்காவை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சியா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து சியா சொல்லுவான், நான் ரெண்டு வருஷம் தான், ரெண்டு வருஷம் கழித்து நான் சீக்கிரம் வந்துடுவேன், ஆனால் வந்து உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியலை அப்படின்னு வந்து சியா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ சியாங்கை பார்த்துட்டு நீ வேணா என் கூட வந்துடுறேன் அப்படின்னு வந்து சியாங்கை கூப்பிடுவான். சியாங் சொல்லுவான், உடனே இல்லை நான் வந்து உன் கூட வரமாட்டேன், நான் வந்து இங்கே இருக்கணும்னு தான் முடிவு பண்ணேன், உங்கள் அக்கா கூட நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவன் பாட்டு சியாங் போய் வெளியே போய் நின்றுட்டு இருப்பான். அப்போ சியா வந்து கேட்பான், நான் ஒரு வாட்டி சொன்னதை வந்து நீ யோசிச்சு பார்க்கலாமே அப்படின்னு வந்து அவன் கேட்பான். அதுக்கு வந்து சியாங் வந்து
ஒன்றுமே பதில் சொல்லாமலே நின்றுட்டு இருப்பான். அப்போ வந்து சியா வந்து சொல்லுவான், சரி நான் கடைசியாக போகிறேன், என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு வந்து சியா வந்து கேட்டுட்டு இருப்பான். சியாங்க வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பான். அப்போ வந்து நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா, அங்கே போய் நல்லா படி, நீ நல்லா இரு, ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லுவான். அப்போ சியா சொல்லுவான், நீ என் கூட வரதா விருப்பமே இல்லையா அப்படின்னு வந்து சியா கேட்டுட்டு இருப்பான். சியாங்க வந்து ஒன்றுமே சொல்லாமல் அவன் பாட்டு கிளம்பலான்னு போவான். அப்போ சியா சொல்லுவான், நான் எப்போயா இருந்தாலும் உனக்காக எப்பயுமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் வந்து உன்னை எப்பயுமே விரும்பிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து சியா வந்து சியாங் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். சியாங்கு வந்து இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஒரு நிமிஷம் நின்றுட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டு இருப்பான். சியா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கேயே நின்றுட்டு இருப்பான். இங்கே சியாங் வந்து ஓடி போயிட்டு இருப்பான். அவங்க அக்கா ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கோம். எனக்கு சவுக்கி கிடைச்சப்போ வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், இந்த உலகத்துல யாரும் சந்தோஷமே அடையாத மாதிரி நான் இருந்தேன். சவுக்கின்ற பேருக்கான மீனிங் என்னன்னா சன்னு. சன்னு எப்படி எல்லாத்துக்குமே ஒளியை கொடுத்து எல்லாத்துக்குமே ஹாப்பினஸ்ஸை கொடுக்குதோ அதே மாதிரி தான் சவுக்கியும். அவனும் வந்து அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், அதனால தான் அவனுக்கும் அந்த பேர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து அவங்க அக்கா சொல்றது எல்லாத்தையுமே வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டே சியாங் வந்து நின்றுட்டு இருப்பான். இங்கே சியா வந்து அவங்க அக்கா பேசினதே மறுபடியும் போட்டு கேட்டுட்டு இருப்பான். என் தம்பினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் வந்து என் பேச்சை கேட்காம என்னை புரிஞ்சுக்காம வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டான், எனக்கு அவனை மறுபடியும் பார்க்கணும் போல இருக்கு, எனக்கு சவுக்கியும் என் தம்பியும் மறுபடியும் வந்துட்டா நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு வந்து அந்த ரெக்கார்டில் அவங்க அக்கா சொன்னது எல்லாத்தையுமே சியா வந்து கேட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பான். இங்கே சென்சனை பார்க்க சியாங் வந்திருப்பான். அப்போ வந்து சென்சன் அவனை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, பரவாயில்ல நான் சொன்னதுக்காகவாவது நீ இங்கே வந்திருக்கீல்ல, நீ வரத்துக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கில்ல அப்படின்னு வந்து அவனை கட்டிப்பிடிச்சிக்கிட்டே வந்து கேட்பான். அப்போ சியாங்கும் வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி முதுகில் வந்து தட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பான். இங்கே சியா வந்து அவங்க அக்கா பேசினதை வந்து மறுபடியும் கேட்டுக்கிட்டே வந்து ஒரு முடிவுக்கு வரலான்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே இருப்பான். அப்புறம் அவன் என்ன நினைச்சான்னு தெரில, ஏர்போர்ட்லேருந்து அங்கேருந்து எல்லா லக்கேஜையும் எடுத்துக்கிட்டு அவன் பாட்டு விறுவிறுன்னு அவங்க அக்காவை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிட்டு இருப்பான். இங்கே சென்சனும் சியாங்கும் இன்னும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சென்சன் கேட்பான், நீ என் கூட வரத்துக்கு சம்மந்தம் தானே அப்படின்னு வந்து சியாங்கை பற்றி கேட்டுட்டு இருக்கப்ப சியாங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்போ நின்றுட்டு இருப்பான். அப்போ சென்சனும் புரிஞ்சுக்கிட்டு, சரி நான் வந்து உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், நீ எதுக்காக இங்கே இருக்குன்றதுக்காக நான் வந்து உன்னை கட்டாயப்படுத்தணும்னு விரும்பலை, நீ வந்து இங்கே இருக்கணும்னு நினச்சின்னா இரு, அந்த பொடிப்பையன் மறுபடியும் வந்து உன்னை டார்ச்சர் பண்ணானா நீ வந்து எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடு, நான் வந்து அந்த பொடிப்பையனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சென்சன் சொல்லிட்டு இருப்பான். சியாங்கு வந்து சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் அவன் வந்து ஒன்றும் பண்ண மாட்டான், நீ வந்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு வந்து சென்சன் கிட்ட வந்து சியாங் வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்போ சென்சன் சொல்லுவான், நீயும் இங்கே வந்து சந்தோஷமா இரு, நான் வந்து உன்னை மேலேருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே சியா வந்து மறுபடியும் அக்காவை பார்க்க போறோமே அப்படின்ற இதில் சியா வந்து நடந்து வந்துகிட்டு இருப்பான். அப்போ அவன் வந்து சடனாக நின்றுட்டு அவனுக்கு முன்னாடி யாரும் நிற்கிற மாதிரி இருக்கும், அதனால நிமிந்து பார்ப்பான். அப்போ வேற யாரும் நிற்க மாட்டாங்க, நம்ம சியாங் தான் வந்து நின்றுட்டு இருப்பான். சென்சனை வழி அமைச்சு விட்டுட்டு சியாவை பார்க்கறதுக்காக சியாங் வந்து சர்ப்ரைஸாக அவனுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பான். அப்போ வந்து சியாவும் இவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹாப்பியாக வந்து கையை பிடிச்சிக்கிட்டே வந்து ஓடி போய்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக ஓடி போயிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சியா வந்து சவுக்கியை தூக்கிக்கிட்டே வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று கதவை தட்டிக்கிட்டு இருப்பான். அவங்க அக்காவை வந்து யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கதவை திறப்பாங்க. அப்போ சியா வந்து ஃபஸ்ட் டைம் எப்படி உள்ளே வந்தானோ அக்கா நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த வாட்டி வந்து சர்ப்ரைஸாக நின்றுட்டு இருப்பான். அவங்க அக்காவும் அவனை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ சியா வந்து சொல்லுவான், ஏங்கா நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா, அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கேன், என் வீட்டுக்கு கூப்பிட மாட்டியா, பார் நானும் சவுக்கியும் வந்துட்டோம் அப்படின்னு வந்து சியா வந்து சொல்லிட்டு இருப்பான். அவங்க அக்காவை வந்து அவனே பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம, ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தம்பி வீட்டுக்கு வந்தப்போ அவங்க அக்கா எப்படி சந்தோஷமா அவனை கட்டிப்பிடிச்சிக்கிறாங்களோ அதே மாதிரி இப்பயும் கட்டிப்பிடிச்சிப்பாங்க. அப்போ வந்து அவங்க அக்காவை பார்த்துட்டே வந்து, அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது வீட்டுக்கு கூட்டிட்டு போக்கா அப்படின்றப்ப அவங்க அக்கா ரொம்ப கோவமாயிட்டு அவன் தலையிலே அடிச்சுட்டு, ஏன் இவ்வளோ லேட்டா வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பியை வந்து பாசமா சொல்லிட்டு இருப்பான். அவனும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து, அக்கா உள்ள போலாம்க்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பான். சியா கையில இருக்க சவுக்கியை பார்த்துட்டு, சவுக்கியை வந்து அவங்க அக்கா வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சுவாங்க, நீ எங்கடா போன இவ்வளோ நாள், நான் வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீ எங்க போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கியை வந்து ரொம்ப கொஞ்சிக்கிட்டே வந்து அக்காவும் தம்பியும் வந்து வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சியா வந்து பூனையை வந்து மடியில் வச்சுக்கிட்டே வந்து பூனை புக்கெல்லாம் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அவங்க அக்கா வந்து, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன், நீங்கள் அது வரைக்கும் சமதா வீட்டிலே ரெண்டு பேரும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பாட்டு போயிட்டு இருப்பாங்க. சியாவும் வந்து சரிக்கா சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அக்கா போன கையோடே வந்து சியாங் வந்து பூனையாக மாறிட்டு சியா பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான். சியாங் வந்து சியாவை பார்த்துக்கிட்டு, எவ்வளோ தைரியம் தான் நீ என்னோட சோபாவில் வந்து உட்காந்துக்கிட்டு தைரியமாக உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு வந்து சியாங் வந்து கேட்டுட்டு இருப்பான். அப்போ சியாங் சொல்லுவான், நான் இருந்தால் மட்டும்தான் உன்னால் வந்து இங்கே வந்து சுதந்திரமாக இருக்க முடியும், அதனால நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு வந்து சியா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ சியாங் கோவமாயிட்டு அவனோட பூனை முடியை எடுத்து சியாவுக்கு முன்னாடி காமிச்சிக்கிட்டு, எங்கே இப்போ பயப்படு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ சியா வந்து, ஐயோ நான் ரொம்ப பயந்துட்டேன், எனக்கு ரொம்ப அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லுவான். என்னது உனக்கு அலர்ஜி ஆகலையா அப்படின்னு வந்து சியாங் வந்து ரொம்ப ஆச்சரியமாக கேட்டுட்டு இருப்பா. சியா சொல்லுவான், ஆமாம் எனக்கு வந்து அலர்ஜி ஆகாது, நான் வந்து உன் கூட தானே பழகுறேன், இவ்வளோ நாள் இருந்து எனக்கு அலர்ஜி ஆகலை, அப்போ நீ அதே
புரிஞ்சுக்கலையா அப்படின்னு வந்து கிண்டலாக சொல்லிட்டு அவன் பாட்டு புக்கு படிச்சுட்டு இருப்பான். சியாங் உடனே சியாவை பார்த்துட்டு உனக்கு அலர்ஜி ஆனா என்ன, அலர்ஜி ஆகாட்டி என்ன, என்னோட சோபாவை வந்து நீ மொதல் விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து சோபாக்காக ஃபைட் பண்ணிக்கிட்டே வந்து இருப்பாங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் எலியும் பூனையுமா வந்து எப்போ பார்த்தாலும் சந்தோஷமா அடிச்சுக்கிட்டே வந்து இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு முடிகிறது நண்பர்களே. இந்த எபிசோடு மட்டும் இல்லை, இந்த சீரீஸில் வந்து பூனைக்கும் மனுஷனுக்கும் இடையில இருக்க லவ்வும், இது எப்படி வந்து செல்லப்பிராணியெல்லாம் வந்து மனுஷங்க வந்து எப்படி வந்து அவங்கள பார்த்துக்கிறாங்க, செல்லமாக பார்த்துக்கிறாங்களா இல்லை வந்து அடித்து துரத்துறாங்களா அப்படின்றத வந்து இந்த கதையில் வந்து அழகாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பாட்டு வந்து இதோட முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் பாட்டில் வந்து வேறு ரெண்டு பேரோட கதையை வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் தொடர்ந்து போடுற வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த சீரீஸ்ல வர எந்த கேரக்டர்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. அதே மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றதும் உங்களுக்கு வந்து சரியா புரியுதா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற எல்லா நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே. யூத் இன் தி ஃப்ரீஸோட நெக்ஸ்ட் பார்ட்ட வந்து நாளைக்கு பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனையும் போடுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.